சலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ அல்ஹமுதுல்லா எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே கண்ணியத்துக்குரிய எல்லாம் போல அல்லாஹ் நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரிகளே தாய்மார்களே சகோதரிகளே அன்புக்குரியவர்களே அல்ஹமுதுல்லா அல்லாவுடைய உதவியினால் அமல்களும் அதன் நன்மைகளும் என்ற முக்கியமான தலைப்பில் நிறைய செய்திகளை தொடராக நான் உங்களது சிந்தனைக்கு முன்வைத்து வருகின்றேன் அல்ஹமதுல்லா அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் வந்து மரணித்தவருக்காக வேண்டி என்னென்ன அமல்கள் செய்தால் போய் கிடைக்கும் என்ற அந்த அமல்கள் சம்பந்தப்பட்ட அந்த அமலுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் சம்பந்தப்பட்ட தகவலில் முதல் கட்டமாக தனது பெற்றோருக்காக வேண்டி ஒன்று தாய்க்காக வேண்டி அல்லது தந்தைக்காக வேண்டி அல்லது இருவருக்காக வேண்டி அவருடைய சொத்துக்களிலிருந்து தான தர்மங்கள் செய்வதில் அல்லது பிள்ளைகள் அவர்களுடைய அவர்களுக்காக வேண்டி தான தர்மங்கள் செய்யும் பொழுது அதனுடைய நன்மை அந்த கபரில் வாழக்கூடிய பெற்றோருக்கு போய் கிடைக்கும் என்பதை எடுத்து காட்டிருந்தேன் அந்த அடிப்படையில் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான செய்தி அதாவது மரணித்திற்கு பிறகும் பிறரால் நன்மை போய் கிடைக்கக்கூடிய செயல்பாடுகளை நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்கள் எங்களுக்கு பல வழிகளில் நினைவுபடுத்திருக்கின்றார்கள் அதில் இன்னொரு முக்கியமான விஷயம்தான் ஒருவர் நேர்ச்சியை செய்கின்றார் நேர்ச்சியை பொறுத்தவரை இஸ்லாம் அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை இருந்தாலும் நேர்ச்சி செய்துவிட்டால் அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதையும் இஸ்லாம் இரண்டுக்கும் இடம்பாடாக பேசக்கூடிய நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கலாம் நேர்ச்சியை பொறுத்தவரை வந்து இது மனிதனாக தன் மீது கடமையாக்கிக் கொள்கின்றான் பொதுவாக அல்லாவுடைய கடமை என்று இருக்கின்றது நபீர்களை காட்டிய சுன்னா என்ற அடிப்படையில் இருக்கின்றது இந்த மனிதர் என்ன செய்கின்றான் தானாக முன்வந்து அந்த கடமையை தன் மீது சுமத்தி கொள்கின்றான் என்ன காரியம் நிறைவேறினால் இதை செய்வேன் அதை செய்வேன் சொல்லி அவனாக என்ன செய்கின்றான் அந்த நேர்த்திக் கடனை தன் மீது கடமையாக்கி கொள்கின்றான் ஆகவே தன் மீது தானாக கடமையாக்கி அந்த நேர்த்தி கடனை நிறைவேற்ற வேண்டும் ஒரு மனிதர் என்ன செய்கின்றார் அதை நிறைவேற்றுவதற்கு முன்னால் அல்லாவுடைய ஏற்பாடு ஒரு மரணித்து விடுகின்றார் இப்போது நபர்கள் சொல்லுகின்றார்கள் அவர் சார்பாக அந்த குடும்பத்தார் அந்த நேர்ச்சியை நிறைவேற்றினால் அந்த நன்மை அந்த மரணித்தவருக்கு போய் கிடைப்பதோடு அந்த நேர்ச்சியுடைய கடமையும் முடிவடைகின்றது என்ற தகவலை முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கித்தாவில் வந்து மூவாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஏழாவது ஹதீஸ் இலக்கத்திலும் அதே போல் புகாரில் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு மேலும் ஆறாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி எட்டு அதே போல் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது இப்படியான ஹதீஸ் கித்தாப்களில் பதிவு செய்யப்பட்ட நிலையை நாங்கள் பார்க்கலாம் அதாவது சாகுதுபின் உபாதா ரசூல் அல்லா இல்லா அலையல்ல நதரீன் சாகிதுபின் உபாதா ரலி அல்லாஹூ தாலா அனுகூர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவர் அனுசாரி தோழர் உண்டு அவர் வந்து நபிவங்கள்ட்ட வந்து தனது தாய் அது கான அலா ஒம்மிகி தனது உம்மா வந்து ஒரு நேர்ச்சி செய்த நிலையை நேர்ச்சி செய்திருந்தார்கள் இருந்தாலும் தி உஃப்வியத் கபுல அன் தக்லி யஹூ அந்த நேர்ச்சியை நிறைவேற்றுவதற்கு முன்னால் மௌத்தா போயிட்டாங்க அவங்க நேர்ச்சி வச்சுருந்தாங்க அந்த நேர்ச்சியை நிறைவேற்றுவதற்கு முன்னால் மரணித்து விட்டார்கள் இதோடைய நிலைப்பாடு என்ன என்ற அடிப்படையில் சாகதேபுண்ண உருபாதா ரீ அல்லாஹு தாலா அன்ஹு என்ன செய்கிறாங்க ரசூலாட்ட தான் கேட்குறாங்க கால ரசூல் சல்லா அலையம் அதற்கு நபி அவங்க சொல்கிறாங்க ஃபக்லிஹி அன்ஹா அந்த தாயை தொட்டும் அந்த தாய்க்காக வேண்டி நீங்கள் என்ன செய்யுங்க நிறைவேற்றுங்கள் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம் இன்னும் அன்புக்குரிய வருகிறேன் அப்போ இந்த எங்களுக்கு முக்கியமான தகவல் என்னென்னு சொன்னால் இந்த மரணித்தவருக்காக வேண்டி இப்படி நேர்ச்சிகள் இருக்கும் என்று சொன்னாங்க நேர்ச்சியை செஞ்சுட்டு மௌத்தாயிருந்தாலும் அப்போ அவங்களோட பிள்ளைகள் என்ன செய்யலாம் அந்த நேர்ச்சியை நிறைவேற்றக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும் அதே போன்று அந்த நன்மை அந்த நேர்ச்சியுடைய அந்த நன்மை யார் நேர்ச்சியை வைத்து விட்டு மரணித்தாரோ அவருக்கு போய் சேரும் என்ற ஒரு வழியைத்தான் இந்த ஹதீஸ் ஊடாக நாங்கள் பார்க்குவோம் என்று சொன்னால் இப்போ நபிசுல்லா அலையம் அவர்கள் மரணித்தவருக்கு பல வழிகளை அந்த நன்மைகள் ஒன்று அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது சில சில விஷயங்கள் நாங்கள் தொடர்ந்து பேச இருக்கின்றோம் அவர்களாகவே உருவாக்கிக்கும் வீட்டு அதாவது மரணத்தை தழுவினால் அவர்களுக்கு அதனூடாக நன்மை அது ஒரு பகுதி அதை இல்லாமல் பிள்ளைகள் ஊடாக அந்த குடும்பத்தார்கள் ஊடாக என்னென்ன அமல்கள் அந்த கபுராளிக்கு கபுரல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு போய் சேரும் என்பதைத்தான் அந்த நன்மை எப்படி போய் கிடைக்கின்றது என்பதை நாங்கள் தொடராக பார்த்து வருகின்றோம் இன்ஷால்லா மீண்டும் நாளை ஒரு முக்கியமான ஒரு தகவல் அதாவது மரணித்தவருக்காக வேண்டி எந்த அமலை செய்தால் போய் கிடைக்கும் என்பதை நபியோர்கள் எங்களுக்கு வழிகாட்டிருக்கின்றார்கள் என்பதை இன்ஷால்லா நாளை மீண்டும் உங்களுடைய சிந்தனைக்கு இன்ஷா நான் முன்வைக்க இருக்கின்றேன் இதை மார்க்கமாக படிக்கின்றோமோ கேட்கின்றோமோ விளங்குகின்றோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கையின் நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசியாக கடன் இல்லாத நிலையில் லா இல்லல்லாஹ் என்ற களிமாவை சொன்னோலா அல்லாஹா தாலா நம் அணைக அலைக்கும் செய்வானாக அசலாமலைக்கும் வரஹத்துல்லாஹி ஒபர்காத்து